பார்த்தோம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருக்கா? எப்படிமா இருக்கு? அதான் தாங்க சொல்ல. சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருக்கு. நிறைய இருந்தது, ட்விஸ்ட் எதிர்பார்க்க முடியாதது நிறைய இருந்தது, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சார் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தர மனசு போக முடியும் படம். சாம்பார் வச்சு அச்சாம்பார் வேற லெவல், வேற லெவல். தரமான படம், நல்லா நல்லா இருந்துச்சு, சூப்பரா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற லெவல், வேற லெவல் படம். லவ் போஷன் தான், லவ் போஷன் தான் நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா தான் இருக்கு, பட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஏற்றுக்காத மாதிரி இருக்கு. ரியாலிட்டி வந்து அப்படி இருக்காது, பட் படத்துக்குன்னு வச்சிருக்காங்க போல கிளைமேக்ஸ். போர் அடிக்கிற மாதிரி? ஆ அப்படிலாம் உண்மையில நல்ல நல்ல ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் வந்துருக்கு. 120 ஆ ஒர்த்து, சம ஒர்த்து. 180 கூட கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, வேற லெவல். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சும்மா நல்லா இருக்கு, வேற மாதிரி சூப்பர், வேற மாதிரி வேற மாதிரி நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருந்துச்சு, நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன படம் தான் சூப்பரா இருந்ததுண்ணா? பிரதீப் குமார் செகண்ட் மூவியா? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் குமாரா? சூப்பரா இருந்ததுண்ணா பிரதீப் ரங்கநாதன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைண்ணா, சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு சிரிச்சுமோ, செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு சூப்பர் எமோஷனா, சூப்பர் இருந்துச்சு. அது அழகா போர்ட்ரே பண்ணிருக்காங்க, ஃபேமிலியா பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா சூப்பர் என்ஜாய் பண்ணலாம். லவ் பண்ணி பிரேக்அப் பண்ணலாம் பார்த்தானா, செம்ம என்ஜாய் பண்ணலாம். பார்க்கலாம், மூணு வாட்டி பார்த்துட்ட படம் வேற லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ்லயே மொத்த படமும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ரெஃபரன்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பென்சில் எழுதி வைப்பாங்க, அந்த பென்சில் எழுதிக்கிற வேர்ட்ஸ்ல இது எல்லாமே செம்மையாக இருக்குது. அவர் கொஞ்சம் அவர் மாதிரி தான் ப்ரோ இருக்குது, அந்த சில இதெல்லாம் அவர் மாதிரி இருக்குது. அவர் செம்மையாக செட்டாக இருக்கும் பார்க்க, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல் பண்ணிட்டார் ப்ரோ. நெகட்டிவ் எதுவும் சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். எல்லாமே எல்லாமே பண்ணிடுவாங்க, ஃபேமிலியாக கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த நிறைய ரிவ்யூஸ் வருது, கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்தா பிரேக்கப் ஆகிடும், அப்போலாம் இல்லை ப்ரோ. கண்டிப்பாக கூட்டு வரலாம், கூட்டு வந்தால் கண்டிப்பாக கஷ்டி கூட்டாக வேண்டிய படம் தான் இது. ஏன்னா செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. பரவாயில்ல சார், பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே இதை தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப எல்லாருமே அப்படித்தானே இருக்காங்க. சோ புரிஞ்சுக்கலாம், பட் அதுக்குன்னு ரொம்ப ஏமாந்துட கூடாது. நம்பி கண்டிப்பா பார்க்கலாம், நல்லாதான் இருந்துச்சு.
தேங்க்யூ. ஃபேமிலியாக வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் படம். பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. சாங்ஸு, காமெடி சாங்ஸ் எல்லாம் அழுதுருவானுங்க ப்ரோ. யுவன் சாங்ஸ் சொல்ல வேணும் இதுக்கு மேலே. ஃபேமிலியாக படம் பார்க்கலாம் ப்ரோ, பயங்கரமாக ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எந்த படத்தை கம்பேர் பண்ணலாம் இந்த படம்? கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் வேணாம் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. இந்த படம் தனி பிரிஞ்சு அது அந்த தனியாக பிரிஞ்சு புளி புளி எங்கே இருக்கு பொடி செல்வர் அது மாதிரி இது இதெல்லாம் மேலே வச்சுருக்கு, பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. உள்ள நீங்கள் படம் பார்க்குறப்ப ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க? பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ப்ரோ. அதுதான் நீங்களும் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டீங்களா? அப்புறம் என்ன ப்ரோ, நீங்களே எழுதலாம், தனியாக வச்சு எழுதலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, பெரிய ஹீரோ வந்தால் தான் ஓப்பனிங் கிடைக்கும்லாம் எதுவும் இல்லை. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா போதும், எது வேணால் ஹிட் ஆகுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. இந்த படத்தை விட பெரிய படம் வந்ததுனாலும் இந்த படம் நல்லாவே கண்டிப்பாகவே நல்லா ஓடி இருக்கும். மற்ற மூணு படம் எங்கே போச்சுனே தெரியல, இது கூட கிளாஷ் வந்த படம்லாம் எங்கே போச்சுனே தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ எல்லாம் இல்லை ப்ரோ, அது அவரு தான் இவரே பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு இவரே பெரிய ஃபேன் பாய்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவரே வந்துட்டு கிளாஸில் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன்.